ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அன்பேமிஸ், நான் தான் உங்கள் பரத். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கலான்ட்ருக்கேன். ஒரு அன்பாக்சிங் வீடியோ, ஒரு பைக்கிங்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ, ஒரு கேட்ஜெட், ஒரு இன்டர்காம் மாதிரி ஒரு கேட்ஜெட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல், வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே கைஸ், நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பரானி M10 ஒரு இன்டர்காம் டிவைஸ். இது வந்து சேனான்னு சொல்லுவாங்க, சேனாவோட லோ பட்ஜெட் இன்டர்காம் தான் இந்த வந்து பரானி M10. ஸோ இது வந்து பேசிக்கலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைடர்ஸோட ரைடர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, வித்தவுட் ஃபோன் இல்லாமல் டைரெக்டாக ரைடர்ஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால், நம்ம அவங்கக்கிட்டையும் இதே டிவைஸ் இருந்தால் நம்ம வந்து பேசிக்கலாக ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிவைஸு. இப்போ இது வந்து நான் மேக்ஸிமம் சோலோ ரைட் தான் பண்றேன். அப்புறம் நீ ஏன்டா இது நீ வான்னு நீங்க கேட்கலாம். நான் பேசுவேன்ல, யார் கூட பேசுவே? நான் கேட்டத தம்பிக்கு சொல்லுவேல்ல. ஏப்பா போதும்பா. ஃபோர் வே இன்டர்காம், இன்டர்காம் அப் டு 1 கிலோமீட்டர், இசி ஆப்ரேஷன், எல்சிடி டிஸ்பிளே, வாய்ஸ் ப்ராம்ப்ட்ஸ், அட்வான்ஸ் நாய்ஸ் கண்ட்ரோல்ஸ், ஃபிரேம்வேர் அப்கிரேட். சீர் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஓகே, இதுதான் வந்து பரானி M10 ஒரு சின்ன டிவைஸ், இன்டர்காம் டிவைஸ். இவ்வளோ குட்டியாக இருக்குல்ல, இது தான். ஸோ இதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சது. ப்ளஸ் இதிலே வந்து ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே லைனாக நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். டெட் கேட் மவுண்டிங் கிளிப், 3M கிளிப், கவர் பிரிச்சிடலாம். இப்போ இந்த ஹெல்மெட்டில் தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து மினி யூஎஸ்பி. ஸோ அது வந்து எதுக்குன்னா நான் சொல்கிறேன் போக போக. இது வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன். ஸோ பின்னால் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட். இதில் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டைப் சி போர்ட்டில் தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னோடய ஹெல்மெட்டில் வந்து பேடிங்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஹெல்மெட்டில் இந்த மாதிரி இன்டர்காம் டிவைஸ் செட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஸ்பேசஸ் இருக்கும். என்னோடய ஹெல்மெட்டில் வந்து நான் வாங்கும்போதே சொல்லியிருப்பேன், ஹெல்மெட் பின்னாடி பார்த்திங்கன்னா பேடிங்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்பீக்கர் வைக்கிறதுக்காக இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்துட்டோம்னா நம்ம டைரெக்டாக வெல்க்ரோ போட்டு ஸ்பீக்கர் ஒட்டிக்கலாம். என்னோடய ஹெல்மெட்டில் இந்த ஆப்ஷன் இருக்குது, மற்ற ஹெல்மெட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதிலே வந்து உங்களுக்கு 3M ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க வெல்க்ரோ ஓட்டுற மாதிரி. ஸோ அதில் ஒட்டியும் நீங்கள் ஒட்டிக்கலாம். என் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3M டேப்பில் இருக்க அட்டாச்மெண்ட்டே அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டிவைஸ் வந்து பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்க பட்டனும் பரானியில் இருக்க பட்டனையும் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பூட்டப் ஆகிடும். பேரிங் வந்துடும். நம்ம நார்மல் ப்ளூடூத்தில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான் வேலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கால் அட்டன் பண்ணோன்னா இந்த பரானி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா அட்டன் ஆகிடும். நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காலும் அட்டன் பண்ணிக்கலாம் இதில். ஸோ யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இறங்கி ஃபோன் பேச தேவையில்லை.
ஸோ டிரைவிங்கில் ஃபோன் பேசுகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான் இந்த இன்டர்காம் டிவைஸ். ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உள்ளே பார்த்தீங்கன்னா நான் 3mm இருக்க வெல்க்ரோவோட ஒன் சைடு வந்து ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இப்போ ஒரு சைடு ஸ்பீக்கர் வந்து நம்ம வெல்க்ரோவில் நார்மலாக அட்டாச் பண்ணணும் அட்டாச் ஆகிடும். ஸோ எப்போவாது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா எடுத்துக்கலாம், எடுத்து வேறு எங்கேயாவது செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். வேறு ஹெல்மெட் வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் சைட் செட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சைடும் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஒயரட வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். நம்மளோட எல்லாம் செட்டப்பும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக பேடிங்ஸ் போட்டுட்டு ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சவுண்ட் எப்படி இருக்குது ஹெல்மெட்டில் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வேறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் இதோட சவுண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் வந்துடும், கொடைக்கானல் Day 3 வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அன்டில் தென் பை பை, டேக் கேர், டாடா கைஸ் அண்ட் ஸ்டே சேஃப்.